வணக்கம். காவிரி டெல்டாவில் நிலக்கரி சுரங்க திட்டத்தை மத்திய அரசு கைவிட மறுத்ததால் பிரதமர் தமிழக வருகையை எதிர்த்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மன்னார்குடியில் பி ஆர் பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் கூறிய அறிக்கையில், தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் நடைமுறையில் உள்ளபோது மத்திய அரசு தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் கலந்து பேசாமல் தொடர்ந்து பேரழிவு திட்டங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வருகிறது. அதன் ஒரு கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் வீராணம் நிலக்கரி திட்டம் என்கின்ற பெயரில் பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் ஆய்வுப்பணி மேற்கொள்வதற்காக மத்திய அரசின் கனிம வளத்துறை முயற்சிகளை மேற்கொண்டது. அதனை தடுத்து நிறுத்தி உள்ளோம். ஆய்வுக்காக கொண்டு வரப்பட்ட இயந்திரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் திடீரென தஞ்சாவூர் மாவட்டம் வடச்சேரி நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை மேற்கொள்வதற்கான முதல்கட்ட ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இதனை அறிந்து மன்னார்குடியில் அருகே உள்ளிக்கோட்டை பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு இணைந்து போராட்டத்தில் மத்திய அரசின் அனுமதி குறித்தான கடிதங்களை வெளியிட்டு உடனடியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம். சட்டவிரோதமாக நிலக்கரி திட்ட அறிவிப்பானை நகலை தீயிட்டு கொளுத்தினோம். எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக பிரதமருக்கு கடிதம் மூலம் திட்டத்தை கைவிட வலியுறுத்தினார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் திட்டத்திற்கு எதிராக வலியுறுத்தியதன் அடிப்படையில் ஒத்த கருத்தோடு திட்டத்திற்கு எதிராக கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளதை காவிரி டெல்டா விவசாயிகள் சார்பில் வரவேற்கின்றோம். முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒத்த கருத்தோடு குரல் கொடுத்து விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாஜக தமிழக தலைமையும் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து கைவிட வலியுறுத்தியதும் குறிப்பிட விரும்புகின்றோம். அனைத்து கட்சிகள் மற்றும் சட்டமன்ற தீர்மானத்தின் அடிப்படையில் முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பாரத பிரதமர் நேரில் தலையிட்டு உடனடியாக காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அறிவிக்கப்பட்டு டெண்டர் விட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலக்கரி திட்டத்தை நிரந்தரமாக கைவிட கொள்கை பூர்வமாக அறிவிப்பு வெளியிட வேண்டும். தமிழக காவிரி டெல்டா விவசாயிகளின் வாழ்வுரிமையை கருத்தில் கொண்டு பிரதமர் உடனடியாக கைவிட வேண்டும். மறுக்கும் பட்சத்தில் பிரதமரின் தமிழக வருகைக்கு எதிராக விவசாயிகள் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் அமலில் இருக்கிற போது சட்ட விரோதமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணாக காவிரி பணிகளில் நிலக்கரி எடுக்கிற திட்டத்திற்கு அனுமதி அளித்து டெண்டர் கோரி வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி டெல்டா பகுதிக்கு உட்பட்டிருக்கிற பகுதிகளில் விளைநிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து நிலக்கரி எடுப்பதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டது. அதனை எதிர்த்து போராடி தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ராட்சச இயந்திரங்களை கொண்டு அமைக்கப்பட்ட கிணறுகளிலிருந்து அந்த இயந்திரங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிதாக தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரியை தலைமையிடமாக கொண்டு வடசேரி உட்பட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளிக்கோட்டை, பரவாக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, திருப்பாலக்குடி, நெம்மேலி, மகாதேவப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை உடனடியாக நிலக்கரி எடுப்பதற்கான டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து நேற்று காலை முதல் தொடர்ந்து அதற்கு எதிரான குரல் கொடுத்ததை தொடர்ந்து நேற்று மாலை உள்ளிக்கோட்டையில் அந்த திட்டத்தின் நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் போராட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதி நேற்றே வலியுறுத்தியிருக்கிறார். திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு செல்லப்பட்டு முதலமைச்சர், எதிர்கட்சித் தலைவர், அனைத்து கட்சிகளுடைய தலைவர்கள் ஒன்று கூடி இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அதனை ஏற்று உடனடியாக கைவிட முன்வர வேண்டும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் இன்றைக்கு உடனடியாக டெல்லி சென்று நிலக்கரித்துறை அமைச்சரை சந்தித்து திட்டத்தை கைவிட வலியுறுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்று கூடி மத்திய அரசிடம் நிலக்கரி எடுக்கிற திட்டத்தை காவிரி டெல்டாவில் கைவிட வலியுறுத்தியுள்ள நிலையில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிட்டு கொள்கை பூர்வமாக கைவிட அறிவிப்பு செய்ய வேண்டும். மறுத்தால் தமிழக பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்குவோம். ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். விவசாயிகள் தொடர்ந்து இந்த திட்டத்தை மத்திய அரசு கொள்கை பூர்வமாக கைவிடுகிற வரையிலும் ஓயமாட்டோம் என நாங்கள் எச்சரிக்கிறோம்.